இஸ்ல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிள்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். ஷலோம். என்றும் நம்மை நேசிக்கிற அன்பான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்களுக்கு எங்களது நல்வாழ்த்துக்கள். நம்முடைய நல் மதிப்பின் எல்லைக்குள்ளாக இருந்து நாம் சிந்தித்து பேசி அந்த உணர்வுகளின் அடிப்படையில் செயல்படுவதே முதிர்ச்சியாகும். நம்மை சோர்வுற பண்ணுகிற சூழ்நிலையின் மத்தியில் நாம் எவ்வளவு ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்கிறோம் என்பதே நம்முடைய முதிர்ச்சியின் அளவுகோலாகும். நாம் ஒரு விசை பேசுவதற்கு முன்பாக இரு விசை சிந்திக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் பேசுகிற வார்த்தைகளே மற்றவருடைய சிந்தையில் அவர்களுடைய தோல்வியையோ அல்லது ஜெயத்தையோ நிர்ணயிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஒருவர் இப்படியாக சொன்னார், நீங்கள் கோபப்படும் போது பேசுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை வருத்தப்படுத்துகிற பேச்சாகவே அது விளங்கும். மக்கள் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்போது அவர்கள் உங்கள் மனப்போக்கை உணர்கிறார்கள். நீங்கள் உங்கள் வார்த்தைகளை மாற்றுவீர்கள் என்றால் நீங்கள் இந்த உலகத்தையே மாற்றிவிடலாம். மரணமும் ஜீவனும் உங்கள் நாவில் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற சத்தியத்தை நினைவு கூறுங்கள். அன்பான வார்த்தைகளுக்கு நாம் பணம் ஒன்றும் செலவு பண்ணாவிட்டாலும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் அநேக காரியங்களை சாதிக்கக்கூடியதாயிருக்கிறது. நாம் பேசப்படாத வார்த்தைகளுக்கு எஜமான்களாயிருக்கிறோம், ஆனால் பதறி பேசின வார்த்தைகளுக்கோ அடிமைகளாய் மாறிவிடுகிறோம். நம்முடைய சாந்தமான வார்த்தைகளும் கனிவான பார்வையும் அன்பான புன்முறுவலும் மற்றவருடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை நடப்பிக்கும். இன்றைய காலை சுருக்கமான தியானத்திற்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 12:36 திருப்பிக் கொள்வோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே நாம் எப்படி பேசுகிறோம், எதை பேசுகிறோம், மேலும் யாரிடம் பேசுகிறோம் என்பதை குறித்து மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ராஜாவாய் இருந்த ரெகோபெயாம் தன்னுடைய ஜனங்களிடத்தில் பேசின சில ஞானமற்ற வார்த்தைகளே இஸ்ரவேல் ராஜ்யத்தை இரண்டாக பிளந்தது. இது நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சத்தியமாகும். இப்படிப்பட்ட ஞானமற்ற வார்த்தைகள் எத்தனை குடும்பங்களில் துயரத்தையும் பிரிவினையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 3:5 அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது என்று சொல்கிறார். விளையாட்டாகவும் பொழுதுபோக்கிற்காகவும் நாம் பேசுகிற பக்தி விருத்தி இல்லாத இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் வரக்கூடிய விளைவுகளை நாம் எத்தனை சமயம் உணராமல் இருந்து விடுகிறோம். 17 வாழ்ந்து தன்னுடைய சில வார்த்தைகளை பிறர் கனமாய் எண்ணி ஏற்றுக்கொண்ட தேவ மனுஷனாகிய ஜார்ஜ் ஃபாக்ஸ் என்கிறவர் தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது இப்படியாக கூறினார், சில வார்த்தைகளையே பேசுகிற நான் என்னுடைய அந்த சில வார்த்தைகள் கூட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னை உணர்த்தினார் என்று சொன்னார். கொலோசியர் 4:6 அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாக போதித்திருக்கிறார், அவன் அவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று வாசிக்கிறோம். எபேசியர்
29 முதல் 32 வசனங்கள் வரை உள்ள வார்த்தைகளை இன்று சிறிது நேரம் எடுத்து தியானியுங்கள். வேதம் சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதை குறித்து மிக கவனமாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களோடு இருந்து காப்பாராக. ஆமென்.